Dear students, today we are going to study about Roman historiography or the contribution of Romans to historiography. அன்புக்கினிய மாணவர்களே, இன்று நாம் ரோமானியர்கள் வரலாற்று வரைவியலுக்கு ஆற்றிய பங்கு அதை பற்றி படிக்க இருக்கின்றோம். The Romans have considerable contribution to historiography, but still their contribution cannot be considered as remarkable as Greek. There were many reasons why the Roman historiography was delayed and not as remarkable as Greek. One, Rome itself had a very humble beginning. Rome was a group of villages. They were fighting against the neighboring state of Latium. Slowly, from an humble origin, they emerged as a principal city and established themselves as a big power. They occupied the regions nearby the Mediterranean, and then Rome became an important place. But still, the Romans did not have a pride as the Greeks. The Greeks considered themselves as civilized and others as barbarians, but Romans did not have this self-pride. Instead, they were influenced by the Greeks. The religion of Rome was influenced by Greeks. The literature of Rome was influenced by Greeks. And likewise, historiography of Rome was influenced by Greeks. Hence, Roman historiography was slightly later than the Greeks. அன்புக்கினிய மாணவர்களே, ரோமானியர்கள் ரோம் பேரரசை சார்ந்தவர்கள் அல்லது ரோம் நகரத்தை சார்ந்தவர்கள், ரோம குடியரசை சார்ந்தவர்கள் வரலாற்று வரைவியலுக்கு ஆற்றிய பங்கினை பற்றி படிக்க இருக்கின்றோம். ரோமானிய மக்கள் வரலாற்று வரைவியலுக்கு ஆற்றிய பங்கு மிகவும் சிறப்பானது, குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் கிரேக்கர்களோடு ஒப்பிடுகின்ற வேளையில் ரோமானியர்களுடைய பங்கு குறைத்தே மதிப்பிடப்படுகின்றது. அதற்கு அடிப்படையில் காரணம் என்னவென்று சொன்னால், ரோம் நகரம் ஒரு சாதாரண நகரமாக இருந்து ஒரு பெரிய நகர பேரரசாக, ஒரு குடியரசாக, பிறகு ஒரு சாம்ராஜ்யமாக மலர்ந்த நகரம். அடிப்படையில் ரோம் தன்னுடைய தொடக்க நிலையில் சில கிராமங்களின் கூட்டாக இருந்தது. ரோமுக்கு அருகாமையில் இருந்த லாட்டியம் என்கின்ற நகரம் அல்லது லாட்டியம் என்கின்ற பகுதி ஒரு பெரிய அரசாக இருந்தது. இந்த ரோம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் லாட்டியம் அரசை எதிர்த்து போர் செய்து கொண்டிருந்தனர். அந்த போரில் வெற்றி பெற்று அதற்கு பிறகு ஒரு முக்கியமான நகரமாக உருவெடுத்து மெல்ல மெல்ல வளர்ந்து மத்திய தரைக்கடல் பகுதியில் பல்வேறு பகுதிகளை கைப்பற்றி ரோம் ஒரு குடியரசாக, பேரரசாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டது. ஆக இவர்களுடைய அரசியல் வளர்ச்சி என்பது ஒரு சாதாரண நிலையிலிருந்து வந்த காரணத்தினாலும், அதேபோல் ரோமானியர்களுக்கு கிரேக்கர்களைப் போல் ஒரு மிகப்பெரிய அளவில் தங்களை பிரகடனப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை இல்லை என்ற காரணத்தினால், உதாரணத்திற்கு கிரேக்கர்கள் தங்களை மிக சிறந்த நாகரிகவாதிகளாக, உலகுக்கு நாகரிகம் சொல்லிக் கொடுத்தவர்களாக, அவர்களை தவிர உலகத்தில் வாழக்கூடியவர்கள் எல்லாம் பார்பேரியன்கள் என்று சொல்லுகின்ற அல்லது கிட்டத்தட்ட ஒரு காட்டு மிராண்டித்தனமான நிலை, அவர்களை தவிர மற்றவர்களுக்கு என்ற நிலையில்
தங்களை பிரபலப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் ரொமானியர்களிடம் அந்த தன்மை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ரொமானியர்கள் கிரேக்கர்களால் கவரப்பட்டவர்கள். ரோம மக்கள் கிரேக்கர்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை பின்பற்றியவர்கள். கிரேக்கர்களுடைய சமயத்தில் இருந்து ரோம் தனக்கு சமயத்தை தேடிக்கொண்டது. கிரேக்கர்களுடைய இலக்கியத்திலிருந்து ரோம் தனக்கான இலக்கியத்தை உருவாக்கி கொண்டது. அப்படி அதே போல் ரோம் வரலாற்று வரைவியலையும் கிரேக்கர்களிடம் இருந்து எடுத்துக்கொண்டது. ஆக ரொமானியர்களுடைய வரலாற்று வரைவியல், ரொமானியர்கள் வரலாற்றை எழுத தொடங்கிய காலம் கிரேக்கர்களை விட சிறிது தள்ளியே, அல்லது கிரேக்கர்களுக்கு சில வருடங்களுக்கு பிறகுதான் ரோம் பகுதியில் வரலாறு என்ற அந்த பாடம் உதயமானது. ஏன் என்று சொன்னால், அவர்கள் கிரேக்கர்களிடமிருந்து இந்த பண்பை, வரலாறை எழுதக்கூடிய பண்பை கற்று தேர்ந்தார்கள். ஆக ரோமானியர்கள் மிக ஒரு குறிப்பிடத்தக்க நன்மையை வரலாற்று வரைவியலுக்கு செய்திருக்கிறார்கள். ஆனால் அது கிரேக்கர்களிடமிருந்து அவர்கள் பெற்று அவர்கள் தங்களுடைய நிலையை உயர்த்தி கொண்டார்கள் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். The story of history in Rome began with the register of events by religious heads. The religious heads had the habit of registering events. These registers were considered to be the earliest form of historical records. Apart from these registers prepared by the religious heads, there were annals, which glorified the deeds of the Roman chieftains. Annals, as we know, are normally historical record in chronological order, and specially prepared in a year. So they are records, yearly records, recording events on chronological basis or chronological order. So there were early annals which recorded the deeds of chieftains. So these registers and annals were considered to be the earliest historical writings in Rome. Then there were historians, early historians like Naevius, Ennius and Pictor. Normally these early historians wrote about the rise of Rome. In other words, how did Rome emerge as a city from small villages, and how did that city become a republic, and how did that republic become an empire? So the rise of Rome has been documented by the early historians, and also Punic Wars. Punic Wars refers to three wars fought between 264 to 146 BC between the Romans and the Carthage. Carthage is an empire east of Rome. So these people of Carthage and Romans had quarreled each other, they had a series of three battles between 264 to 146 BC, which we call it as Punic Wars. And this Punic Wars formed the subject matter of early Roman historians. Then came Porcius Cato, who is considered to be the founder of Roman history. He lived in 3rd century BC and he wrote his books on history, politics and war. Cato is considered to be the founder of Roman history. Then we had Varro, who wrote on Roman antiquities. And in this Roman antiquities, he writes about places and persons and gives curious information about persons and places.
We have Julius Caesar, the great general of Rome, who was responsible for the fall of Republic and rise of Empire. This Julius Caesar had written a lot of commentaries, and these commentaries were in a very stylish manner about peace, war, and popular customs. Likewise, you had Sallust, who had glorified the achievements of Romans. So these were the early Roman historians. Tacitus and Livy were the greatest historians of Roman Empire. So we are going to study about these two historians, Tacitus and Livy, in detail. அன்புக்கினிய மாணவர்களே, ரோம் நாட்டில் ரோம் பகுதியில் ஆரம்ப கால வரலாற்று ஆவணங்கள் என்பது சமய குருமார்கள், சமய தலைவர்கள் அந்த பகுதியில், அந்த பிரதேசத்தில் நடந்த நிகழ்வுகளை பதிவு செய்யக்கூடிய ஆவணங்கள் இருந்தன, பதிவேடுகள் இருந்தன. இப்படி சமய குருமார்கள் பதிவு செய்த பதிவேடுகள், நடந்த சம்பவங்களை சமய குருமார்கள் பதிவு செய்த பதிவேடுகள் தான் ரோம் நாட்டில் ரோம் பகுதியில் முதலாவது ஆவணங்களாக இருந்தன. அதே போல் அனல்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான பொருள் என்னவென்று சொன்னால், அவையும் பதிவேடுகள் தான். வருடாந்திர அடிப்படையில் நடந்த நிகழ்வுகளை கால வரிசையின் அடிப்படையில் தொகுக்கக்கூடிய நூல்களுக்கு அனல்ஸ் என்று பெயர். இந்த அனல்ஸ் அந்த நாட்டின் இருக்கக்கூடிய சிற்றரசர்கள் அல்லது முக்கியஸ்தர்கள் அவர்களுடைய சிறப்பான செயல்களை, சிறப்பான பணிகளை பதிவிட்டன. ஆக இந்த சமய குருமார்களும், இந்த சமய குருமார்கள் வைத்திருந்த பதிவேடுகளும், அனல்ஸ் என்கின்ற பதிவேடுகளும் தான் ரோம் நாட்டில் ஆரம்ப கால வரலாற்று குறிப்பேடுகளாக இருந்தன. பிறகு நெய்விஸ், எனியஸ் மற்றும் பிக்டர், நெய்விஸ், எனியஸ், பிக்டர் போன்ற ஆரம்ப கால வரலாற்று ஆசிரியர்கள் ரோம் நாட்டிலிருந்து, ரோம் பகுதியிலிருந்து உருவானார்கள். இந்த ஆரம்ப கால ரொமானிய வரலாற்று ஆசிரியர்கள் ரோம் நகரத்தின் வளர்ச்சியை பற்றி எழுதினார்கள். எப்படி ரோம் ஒரு சிறு கிராமங்களாக இருந்து, சிறு கிராமமாக இருந்து பிறகு ஒரு நகரமாக வளர்ந்து, ஒரு நகரம் எப்படி ஒரு குடியரசு ஆக மாறி, அந்த குடியரசு எப்படி ஒரு சாம்ராஜ்யமாக மாறியது என்பதை இந்த ஆரம்ப கால வரலாற்று ரொமானிய வரலாற்று ஆசிரியர்கள் எழுதினார்கள். அதேபோல் பியூனிக் வார்ஸ் என்று சொல்லப்படுகின்ற போர்கள், மூன்று போர்கள், 264 பிசி முதல் தொடங்கி 164 பிசிக்குள், 146 பிசிக்குள் ரோம் பிரதேசத்துக்கும் கார்த்தேஜ் பகுதிக்கும் இடையே ஏற்பட்ட இந்த போர்கள் பியூனிக் வார் என்று அழைக்கப்படுகின்றன. மூன்று போர்கள், 264 முதல் 146 பிசி வரை இந்த மூன்று போர்களும் பியூனிக் வார் என்று அழைக்கப்படுகின்றன. அந்த பியூனிக் வார்களை பற்றி, அந்த பியூனிக் போர்களை பற்றி ஆரம்பகால ரொமானிய வரலாற்றாசிரியர்கள் எழுதினார்கள். அவர்களுக்கு பிறகு போர்ஷியஸ் கேட்டோ என்பவர் மூன்றாம் நூற்றாண்டில், கிறிஸ்துக்கு முன்பு மூன்றாம் நூற்றாண்டில், கிறிஸ்துக்கு முன்பு மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த போர்ஷியஸ் கேட்டோ என்பவர், இவர் ரொமானிய வரலாற்று வரைவியலின் முன்னோடி அல்லது ரொமானிய வரலாற்று வரைவலுக்கு அடித்தளம் அமைத்தவர் என்று வர்ணிக்கப்படுபவர். இவர் உடைய வரலாறு, அரசியல் மற்றும் போர்கள் சம்பந்தமான நூல்கள் தான் ரோம் பகுதியில் வரலாற்று வரைவியலை
துவக்கி வைத்தன என்று கருதப்படுகின்றது. அவருக்கு பிறகு வாரோ என்பவர் ரோமான் ரோம் பகுதியை சார்ந்த பழமையான சின்னங்கள் என்ற தலைப்பில், பழமையானவை என்ற தலைப்பில், ரோம் பிரதேசத்தின் பழமையானவை என்ற தலைப்பில், ரோம் பிரதேசத்தின் மக்களை பற்றியும் ரோம் பிரதேசத்தின் நகரங்களை பற்றியும் அரிய தகவல்களை தொகுத்து வழங்கினார். வாரோவுக்கு பிறகு ரோம் நாடு கண்டெடுத்த, பழங்கால ரோம் கண்டெடுத்த மிக சிறந்த ஆட்சியாளர், மிக சிறந்த தளபதி ஜூலியஸ் சீசர். இவர் பல்வேறு உரைநடைகளை, வரலாறு சார்ந்த உரைநடைகளை எழுதியிருக்கிறார். மிக அழகான மொழிநடையில் அமைதியை பற்றி, போர்களை பற்றி இவர் எழுதியிருக்கிறார். இந்த உரைநடைகள் ஆரம்பகால வரலாற்று வரைவியலுக்கு ஒரு துவக்க புள்ளியாக இருந்தன. அதே போல் ஜூலியஸ் சீசருக்கு பிறகு சாலஸ்ட் என்று சொல்லப்படுபவர், இவர் ரொமானியர்களுடைய சிறப்பான செயல்களை மிகைப்படுத்தி எழுதியவர். இவருடைய நூல்களும் இவருடைய எழுத்துக்களும் ரோம பிரதேசத்தில் வரலாற்று வரைவியலை ஊக்கப்படுத்தியது. இருப்பினும் ரோம் பகுதியில், ரோம் நாட்டில் டாசிட்டஸ் அண்ட் லிவி, டாசிட்டஸ் என்பவரும் லிவி என்பவரும், இந்த இருவரும் தான் ரோம் பிரதேசத்தின் சிறந்த வரலாற்று அறிஞர்களாக, சிறப்பான வரலாற்று அறிஞர்களாக கருதப்படுகிறார்கள். அவர்களை பற்றிதான் நாம் விளக்கமாக காண இருக்கின்றோம். டைட்டஸ் லிவி வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹிஸ்டோரியன்ஸ் ரோமன்ஸ் எவர் ப்ரொடியூஸ்ட். டைட்டஸ் லிவி வாஸ் போர்ன் இன் 59 BC அண்ட் died in 17 AD. He was an associate of the great Roman emperor Augustus Caesar, and he closely associated himself with the Roman poets Horace and Virgil. He was a wealthy man, but still he did not like public career, and as a learned man he sought a scholastic life. He lived in the imperial court, but he never was a submissive courtier. Instead, he wanted to be a man of independent judgment. Hence, he took up history. His historical writing was based on the wide variety of literature that he read, and it was less based on travel. Historians of those days based their history on wide travel, but Titus Livy was averse, had an aversion to travel, and hence he wrote his history entirely on the literature he had studied. He was greatly influenced by the ascendancy of Rome. Greatly influenced by the changes that took place in Rome. From a village, it became a city, and from a city, it became a republic, and from republic, it became an empire. So, Titus Livy, influenced by his own city, he wanted to write a book on his city and the Roman people. He wanted to start his book from the foundation of the city to his own times. Hence, he wrote a book from the foundation of the city. அன்புக்கினிய மாணவர்களே, டைட்டஸ் லிவி ரோமானியர்கள் உடைய மிக சிறந்த வரலாற்று ஆசிரியராக கருதப்படுகிறார். இவர் கிறிஸ்துக்கு முன்பு 59 ஆண்டுகளுக்கு முன்பு, 59 கிமு 59 பிறந்து கிபி 17 மறைந்தார். இவர் காலத்தில் ஆட்சி செய்த சிறந்த ரொமானிய அரசரான அகஸ்தஸ் சீசருடன் மிக நெருங்கிய நட்புடன் இருந்தார். அதே போல்
ரொமானிய இலக்கியவாதிகளான ஹொரேஸ் மற்றும் விர்ஜில் இவர்களும் இவருக்கு மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். டைட்டஸ் லிவி மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார். அவர் செல்வந்தராக இருந்த போதும் அவருக்கு அரசு பணி, அரசவையில் பணி என்பது எளிதாக கிட்டிய போதும் அது தேவையில்லை. தான் கற்று தேர்ந்தவர் என்ற காரணத்தினால் தனக்கு தன்னுடைய கற்றல் திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பணி தேவை என்ற காரணத்தினால் அவர் வரலாற்று ஆசிரியராக மாறினார். அவர் அரசவையில் தங்கியிருந்தார், அகஸ்தஸ் சீசருடைய நண்பராக அரசவையில் தங்கியிருந்தார். ஆனால் என்றைக்கும் தன்னை ஒரு அரசருக்கு கீழ்ப்பணியக்கூடிய, அரசவையில் வாழக்கூடிய ஒரு நபராக தன்னை மாற்றிக்கொள்ள விரும்பாமல் தான் நினைத்ததை பேசக்கூடிய, தான் நினைத்ததை எழுதக்கூடிய, சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் வரலாற்றை தேர்ந்தெடுத்தார். அவர் காலகட்டத்தில் பெரும்பான்மையான வரலாற்று ஆசிரியர்கள் தங்களுடைய வரலாறுகளை பயணத்தின் அடிப்படையில் வெவ்வேறு இடங்களுக்கு பயணம் செய்து அப்படி பயணங்களில் சந்திக்கக்கூடிய மனிதர்களிடமிருந்து பெறக்கூடிய தரவுகளையும் பயணத்தில் அவர்கள் பார்க்கக்கூடிய செய்திகளையும் அடிப்படையாக வைத்து வரலாறை எழுதினார்கள். ஆனால் டைட்டஸ் லிவி பயணம் செய்வதற்கு சற்று தயங்கினார். அதனால் அவருடைய வரலாறுகள் முழுக்க முழுக்க சான்றுகள் அடிப்படையில், இலக்கியங்கள் அடிப்படையில், புத்தகங்கள் அடிப்படையில், ஆவணங்களின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கின்றன. அவருக்கு தன்னுடைய நகரத்தின் மீது மிகப்பெரிய பற்று இருந்தது. அந்த நகரத்தின் வளர்ச்சி அவர் மிகவும் நேசித்த விஷயமாக இருந்தது. ரோம் என்ற நகரம் எப்படி ஒரு கிராமத்திலிருந்து நகரமாக மாறி, நகரத்திலிருந்து குடியரசாக மாறி, குடியரசிலிருந்து சாம்ராஜ்யமாக மாறியது என்ற தகவல் அவருக்கு மிக பிரமிப்பாக இருந்தது. ஆக அவர் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய நகரத்தின் வரலாறையும், தன்னுடைய நகர மக்களின், தன்னுடைய சாம்ராஜ்யத்தின் வரலாறையும், தான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த ரோமானிய பேரரசின் வரலாறையும், அந்த ரோமானிய பேரரசில் வாழக்கூடிய ரோமானிய மக்களின் வரலாறையும் எழுத வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தார். ஆகையினால்தான் அவர் தன்னுடைய புத்தகம் ஃப்ரம் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த சிட்டி, நகரத்தின் உருவாக்கத்தில் இருந்து என்ற தலைப்பில் எழுதி அதில் முழுமையான ரோமானியர்களின் வரலாறு, நகரம், அந்த ரோம் நகரம் ஒரு சிறு நகரமாக தொடங்கி எப்படி சாம்ராஜ்யமாக மாறியது என்ற அடிப்படையில் அவருடைய புத்தகம் எழுதப்பட்டிருந்தது. In his work, History from the Foundation of the City, Titus Livy writes about the history of Rome from the foundation of the city to the death of Drusus. Drusus was a politician, was a general, a Roman general in the first century AD. This work of Titus Livy has been written in 142 books. Among these 142 books, only 35 have survived. Fragments of other books have been found. Titus Livy, while writing his work, referred to the writings of Roman historian Pictor and Greek historian Polybius, who has written about the rise of Roman Republic and Empire. And Titus Livy also used the annals and records of priests. The official records of Rome were held with several individuals. Titus Livy contacted them and also wrote from them. But Titus Livy was averse to travel, and hence he did not travel, and hence he could not get a lot of information from traveling to different places.
அன்புக்கினிய மாணவர்களே, டைட்டஸ் லிவி தன்னுடைய புத்தகமான ஃப்ரம் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த சிட்டி என்ற அந்த புத்தகத்தில் ரோமுடைய வரலாறு, ரோமுடைய ஆரம்பகால வரலாறு, ரோம் நகரம் தொடங்கியதிலிருந்து துருசஸ் என்று ரொமானிய தளபதி முதலாம் நூற்றாண்டில், கிறிஸ்துக்கு பிறகு முதலாம் நூற்றாண்டில் மறைந்த துருசஸ் என்பவருடைய காலம் வரை அவருடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. சுமார் 800 ஆண்டுகள் கால வரலாறு ஆக இது இருக்கின்றது. ரோம் நகரம் தொடங்கப்பட்டது குத்துமதிப்பாக 753 பிசி, அதாவது கிறிஸ்துக்கு முன்பு கிமு 750 பிசியில் ரோம் நகரம் தொடங்கப்பட்டதாக கருதப்படுகிறது. துருசஸ் என்ற ரொமானிய தளபதி மறைந்தது 9 AD, கிறிஸ்து மறைந்து 9 வருடங்களுக்கு பிறகு மறைந்திருக்கிறார் துருசஸ். ஆக 750 பிசியில் இருந்து 9ஆம் நூற்றாண்டு, 9 AD என்று சொல்லுகின்ற வேளையில் அது ஒரு 760 ஆண்டுகள் உடைய வரலாறாக அந்த புத்தகம் இருக்கிறது. இந்த 760 ஆண்டு கால வரலாறை அவர் 142 புத்தகங்களாக எழுதியிருக்கிறார். இந்த 142 புத்தகங்களில் 35 புத்தகங்கள் மட்டுமே நமக்கு முழுமையாக கிடைத்திருக்கின்றன. மீதமுள்ள புத்தகங்களில் சில பாகங்கள் மட்டும் நம்மால் தேடி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆக மிக பிரம்மாண்டமான ஒரு வரலாறை டைட்டஸ் லிவி எழுதியிருக்கிறார். அவர் எழுதுகின்ற வேளையில் கிரேக்க எழுத்தாளரான போலிபியஸ், ரோமானியர்களை பற்றி எழுதியிருக்கக்கூடிய போலிபியஸ் மற்றும் ரொமானிய வரலாற்று ஆசிரியரான பிக்டர் இவர்களுடைய புத்தகங்களை அடிப்படையாக வைத்து எழுதியிருக்கிறார். அதே போல் ரோம் நாட்டில் சமய குருமார்களிடம் இருந்த ரெக்கார்டுகள் மற்றும் அனல்கள் இவைகளை அடிப்படையாக வைத்து எழுதியிருக்கிறார். அதே போல் ரோம் நாட்டுடைய அரசியல் ஆவணங்கள் தனிநபர்களிடம் இருந்தன. அந்த தனிநபர்களிடமிருந்து அந்த அரசியல் ஆவணங்களை பெற்று அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் டைட்டஸ் லிவி பயணம் செய்வது அவருக்கு பிடிக்காத ஒரு விடயமாக இருந்தது. அதனால் அவர் வெளி இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிட்டாததால், அல்லது வெளியிடங்களுக்கு செல்லுவது அவருக்கு அவ்வளவு பிடித்தமானதாக இல்லாமல் போனதால் அவரால் அதிகமான ஆதாரங்களை வெளியிடங்களிலிருந்து திரட்ட முடியவில்லை. டைட்டஸ் லிவி உடைய இந்த நூல்கள் ரொமானியர்களுடைய முழுமையான வரலாறாக, தொடக்க காலத்திலிருந்து அவர் வாழ்ந்த காலம் வரை முழுமையான வரலாறாக விளங்குகிறது. அன்றைய காலகட்டத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் சிறிய சிறிய விஷயங்களை, ஒரு 50 வருடம் அல்லது 100 வருட விஷயங்களை மட்டுமே எழுதியிருந்தார்கள். டைட்டஸ் லிவி தான் ஒரு நீண்ட நெடிய வரலாறை, 760 ஆண்டுகள் உடைய வரலாறை முதல் முதலாக தொகுக்க ஆரம்பித்தார். அப்படி தொகுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்ட நேரத்தில் அவர் பாரம்பரிய ஆவணங்களை, பழங்கால ஆவணங்களை, சமய குருமார்களிடம் இருந்த ஆவணங்களை வாங்கி அதை ஆய்வு செய்து, ஆய்வுக்கு உட்படுத்தி அதிலிருந்த தகவல்களை எல்லாம் சிறிது சிறிதாக சேகரித்து ஒரு முழுமையான, சீராக ஒருங்கிணைக்கப்பட்ட தகவல்களை கொண்டு ஒரு தெளிவான புத்தகங்களை எழுதினார். அவருடைய எழுத்துக்கள் மனித நேயம் அல்லது மனித தன்மை இருந்தன என்று சொன்னால், அந்த காலகட்டத்தில் எழுதக்கூடியவர்கள் சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸஸ் அல்லது அன்றைய காலத்தில் எழுதக்கூடியவர்கள் மனிதர்களை பற்றி எழுதாமல் கடவுள்களை பற்றியும், அவர்கள் மத்தியில் இருந்த அந்த பல்வேறு கடவுள்களின் அடிப்படையில் எழுதக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஆனால் டைட்டஸ் லிவி அதை மாற்றி மனிதர்களை பற்றி, மனிதர்களின் வாழ்க்கையை பற்றி, மனிதர்களின் பாரம்பரியத்தை பற்றி, மனிதர்களின் கலாச்சாரத்தை பற்றி, போர்களை பற்றி, ஒப்பந்தங்களை பற்றி, அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நாடுகளை பற்றி எழுதினார். ஆக அவருடைய எழுத்துக்கள் என்பது ஒரு மனித தன்மை நிறைந்த எழுத்துக்களாக இருந்தன. ஒரு தத்துவ ஞானி போல் வரலாறு வந்து நமக்கு தத்துவங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நம்பிய காரணத்தினால்,
அவர் தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக வரலாறு தனி மனித ஒழுக்கத்தையும் சமூக ஒழுக்கத்தையும் வழங்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று நம்பினார். அந்த அடிப்படையிலே எழுதினார். அப்படி எழுதுகின்ற வேளையில் அவர் உடைய மிக முக்கியமான கருவாக என்ன இருந்தது என்று சொன்னால், கடந்த கால ரோம் ஒரு சாதாரண நகரமாக, ஒரு அழகான நகரமாக, எந்த விதமான ஊழல்களுக்கும் இடம் கொடுக்காத நகரமாக, சிறப்பான நகரமாக இருந்திருக்கிறது என்பதை தன்னுடைய அடிநாதமாக தன்னுடைய எழுத்துக்களில் வைத்திருந்தார். அவருடைய எழுத்துக்களில் மிக சிறப்பான விஷயம் அவருடைய மொழி. அவருடைய மொழி நடை சிறப்பாகவும் சீராகவும் அமைந்திருந்தது. அதே போல் தன்னுடைய அறிவு நேர்மை, தன்னுடைய எழுத்துக்களில் எந்த விதத்திலும் அவர் அதாவது பொய்யான தகவல்களை சேகரித்து விடவில்லை. அதே போல் நடுநிலையாகவும் எழுதினார். ஆக அவருடைய எழுத்துக்களில் மொழி சிறப்பாக இருந்தது, தன்னுடைய நடுநிலைத்தன்மை மிக சிறப்பாக இருந்தது. ஸோ டைட்டஸ் லிவி ரோட் ஏ கம்ப்ளீட் ஹிஸ்டரி ஆஃப் த ரோமன்ஸ் ஃப்ரம் சிட்டி டு எம்பையர். When historians of his time were writing about small events, it was Titus Livy who attempted the history of Rome in entirety for 760 years. He assembled traditional records and systematically analyzed the intricate details in these records. He welded them into a coherent whole. His writings were humanistic in the sense, in those days, the writings were dependent on supernatural forces. But he started writing about human beings, their life and manners, wars, treaties and colonies. He, as a philosophical historian, he felt that history should be instructive and individual virtue and public moral. It should give us individual virtue and public moral. He reflected the main central theme of his writing was how simple and uncorrupted the Rome of the past was. He wanted to express to the people how simple and how good the life of the people in Rome was earlier. His language was a lucid language, and he was noted for his intellectual honesty and impartiality. If we need to criticize Titus Livy, he can be criticized for the haphazard treatment of source materials, in the sense he has not declared references, in the sense he has not mentioned what are the sources he has referred to or which information he has taken from which source. So, and he has not given equal treatment to all source materials. At the same time, his level of criticism is also not very authentic, or his level of criticism is also not up to mark. In the sense, if he has two versions with him, he will not study which is the most probable, but he would check for which is the best one suited for his writing. So he has not done a very good critical study of his evidences, and there are problems like inaccuracy in geography and inadequacy in knowledge of figures and military science. And finally, he had a taste for rhetorical exposition, and hence he held the opinion that history is an art, and hence he gave importance to narrative than the veracity of the facts. டைட்டஸ் லிவி உடைய வரலாற்று வரைவியலை விமர்சிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் சான்றுகளை பயன்படுத்திய விதத்தை விமர்சிக்க முடியும். அவர் சான்றுகளை முழுமையாக பயன்படுத்தினார் என்று சொல்ல முடியாது. கிடைத்த சான்றுகளையும் ஒரு பேலன்ஸ்டாக, கிடைத்த சான்றுகளையும் எல்லா சான்றுகளையும் சரியான முறையில் பயன்படுத்தி விட்டார் என்று சொல்ல முடியாது. குறிப்பாக அவர் எழுதுகின்ற வேளையில் எந்த விடயத்தை எந்த சான்றிலிருந்து எடுத்தார் என்ற தகவலை அவர் சொல்லுவது இல்லை. அதே போல் சான்றுகளை ஆய்வுபடுத்துவதிலும் முழுமையாக ஈடுபடவில்லை என்பது நமக்கு தெரிய வருகிறது.
சில நேரங்களில் இரு வேறு தகவல்கள், ஒரே செய்தியை ஒரே விஷயத்தை பற்றி இரு வேறு தகவல்கள் கிடைக்கின்ற போது அவர் எது சரியானதாக இருக்கும் என்பதை பார்க்காமல் தன்னுடைய எழுத்துக்கு எது சரியாக இருக்கும், தன்னுடைய எழுத்துக்கு எது சரியாக இருக்கும், எது சரியாக பொருந்தி போகும் என்பதன் அடிப்படையில் எழுதியிருக்கிறார் என்பதும் ஒரு விமர்சனம். ஆகையால் அவருடைய எழுத்துக்களில் பிழைகள் காணப்படுகின்றன, புவியியல் ரீதியான பிழைகள் காணப்படுகின்றன. அறிவியல், இராணுவ அறிவியலை பற்றி அல்லது இராணுவத்தை பற்றி செய்திகள் சொல்லுகின்ற வேளையில், எண்ணிக்கைகளை பற்றி சொல்லுகின்ற வேளையில் அவருடைய எழுத்தில் பிழைகள் தெரிகின்றன. அதே போல் அவர் உரைநடைக்கு, மொழிநடைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். மொழிநடைக்கு முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தினால் அவர் உண்மையை சில இடங்களில் பலியிட வேண்டியதாக இருந்தது. உண்மையை பலியிட்டுதான் அவர் உரைநடையை, தன்னுடைய மொழிநடையை சிறப்பாக எழுதினார். ஒரு வரலாற்றாசிரியர் உரைநடையையும் மொழிநடையையும் விரும்பி எழுதுவாரே ஆனால் அவர் வரலாறை கலையாக கருதுவார் என்று பொருள். ஆக ஒருவர் வரலாறை கலையாக கருதுகிறார் என்று சொன்னால் அவர் வரலாற்றுக்கு, வரலாற்றின் மிக முக்கியமான அடிப்படையான விஷயமான உண்மையை பலியிட வேண்டியது வரும் என்பது நமக்கு தெரிகின்றது. ஆக அவருடைய எழுத்துக்களில் சில விமர்சனங்களும் இருக்கின்றன. ஆக நாம் ஏற்கனவே சொன்னது போல் டைட்டஸ் லிவியை விமர்சனம் செய்வது என்று சொன்னால் அவர் தன்னுடைய சான்றுகளை முழுமையாக ஆய்வு செய்யவில்லை என்ற செய்தி நமக்கு ஒரு பெரிய விமர்சனமாக இருக்கின்றது. அதே போல் அவர் க்ரோனாலஜிக்கல் அண்ட் ஃபேக்சுவல் எரர்ஸ், அதாவது கால வரிசையில் தவறுகள் இருக்கின்றன. அதே போல் செய்திகளை சொல்லும் போது கூட சில செய்திகள் உண்மைக்கு புறம்பாக இருக்கின்றன. அதே போல் அவர் எழுதுகின்ற வேளையில் சமயத்தை சார்ந்து எழுதியிருக்கிறார் என்பதும் ஒரு செய்தியாக இருக்கிறது. குறிப்பாக அவருடைய எழுத்துக்களில் ஒரு பெரிய விமர்சனம், தன்னுடைய புத்தகத்தில் அவர் தேவையில்லாமல் முழுமையான உரைகளை பிரசுரிச்சிருக்கிறார். அதாவது தன்னுடைய 35 புத்தகங்கள், 400 உரைகள் இருக்கின்றன. இந்த 400 உரைகளில் பெரும்பான்மையான உரைகள், அந்த உரைகள் முழுமையாக இருக்கின்றன, பெரும்பான்மையான உரைகள் தேவையற்ற உரைகளாக இருக்கின்றன. ஒரு வரலாற்றாசிரியர் உரைகளை முழுமையாக பயன்படுத்துவ, சமீப காலங்களில் வரலாறு எழுதக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் உரைகளை முழுமையாக எல்லாம் பயன்படுத்துவதல்ல. ஒரு உரை இருக்கிறது என்று சொன்னால் அந்த உரையில் முக்கியமான தகவல்களை இருந்தால், பேசிய பேச்சாளர் முக்கியமான தகவலை சொல்லி இருந்தால் மட்டுமே அதை மட்டுமே சமீப காலங்களில் எழுதுகின்றார்கள். இவர் தன்னுடைய 35 புத்தகங்களில் 400 உரைகளை, அதுவும் அவ்வளவு முக்கியத்துவம் இல்லாத உரைகளை எழுதியிருக்கிறார் என்பது இவர் சொன்ன இவருடைய எழுத்துக்கள் சம்பந்தமாக வரக்கூடிய பிழை. ஆக இது டைட்டஸ் லிவியின் மீது வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனங்கள். ஆக எப்படி இருந்தாலும் டைட்டஸ் லிவி ரோமானிய பேரரசின் தலைசிறந்த எழுத்தாளராக இருந்தார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சோ ஹிஸ் ரைட்டிங், டைட்டஸ் லிவிஸ் ரைட்டிங் கேன் பி கிரிட்டிசைஸ் ஃபார் த லெஸ் இம்பார்ட்டன்ஸ் டு என்கொயரி அண்ட் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் தேர் ஆர் க்ரோனாலஜிக்கல் அண்ட் ஃபேக்சுவல் எரர்ஸ் ஹி கேவ் இம்பார்ட்டன்ஸ் டு உமன்ஸ் அண்ட் ப்ரோடிஜிஸ் ஹென்ஸ் தெர் இஸ் அ ரிலீஜியஸ் டோன் டு ஹிஸ் ரைட்டிங் ஹி யூஸ் லாங் ஸ்பீச்சஸ் அண்ட் நியூமரஸ் ஹராங்குவிஸ் In 35 books, there were 400 speeches, and some of the speeches were of no consequences at all. So these are some of the criticism on the writings of Titus Livy. So hopefully this presentation on Titus Livy should have given to you an introduction about Titus Livy. I request the students to
further enhance their knowledge with an in-depth reading about Titus Livy and his works. This presentation has been made with the help of K. Rajayan, History in Theory and Method. Thank you.